ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கேன். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான். 12th கெமிஸ்ட்ரிக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், சொல்லுறேன், அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அடுத்த எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து ஒரு 287 கொஸ்டின் இருக்குது. சார் என்ன சார் இந்த எக்ஸாமுக்கு 287 படிக்கணுமான்னு சொல்லி கேட்குறீங்க? இல்லை, கிடையாது. இது புக்கு ஃபுல்லாக சேர்த்து நம்ம என்ன பண்ணுங்க பார்த்தா டோட்டலாக ஒரு 287 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. வித் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பரோடு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்க, இப்போ குவார்ட்டர்லிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் அலி ஃபஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க. அந்த சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியும் எந்த அதாவது சிலபஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து புக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப இந்த பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் படித்த பின்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கு இந்த பிடிஎஃப் ஃபைல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஏன்னா கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு தெளிவாக நம்ம கொடுத்துருக்கோமா, அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா ஒரு தடவை நீங்கள் எழுதி பார்க்குறதுக்கோ இல்லை நீங்கள் வந்து ஒரு தடவை சொல்லி பார்க்குறதுக்கோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து அதான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இதில் இதை தவிர உங்களுக்கு வந்து வெளியில் 2 மார்க்கோ 3 மார்க்கோ உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா அதாவது இதை வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்கோம். யூசர்ஸ் தனியாக, சரியா, டெஃபனிஷன் தனியாக, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிட்வீன் தனியாக, இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல்ஸ் தியரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் தனியாக, இந்த மாதிரி பிரித்து பிரித்து கொடுத்துருக்கனால சூப்பராக உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மார்க் எடுக்கிறதுக்கும் சரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த பிடிஎஃப் ஃபைல் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிஎஃப்ஃபைலோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரையும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.